வடகிழக்கு பருவமழை 15ஆம் தேதி தொடங்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழகம் புதுவை காரைக்காலில் வானிலை எவ்வாறு இருக்கும் என எமது செய்தியாளர் லாவண்யாவுடன் தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் கலந்துரையாடியுள்ளார். அதன் விவரங்களை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்தவரை நாளை மறுநாள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டங்களுக்கு சிவப்பு நிற எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது சென்னை வானிலை ஆய்வு மையம். தமிழகத்தின் வானிலை அடுத்தடுத்த காலங்களில் எவ்வாறு இருக்கும் என்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடையளிக்க காத்திருக்கிறார் தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த். வணக்கம் சார். இப்போ வந்து வடகிழக்கு பருவமழையை நெருங்கிக்கிட்டு இருக்கோம். தமிழகம் புதுவை காரைக்காலினுடைய வானிலை எப்படி இருக்கும் அடுத்த ஒரு 2-3 நாட்களுக்கு? வந்து கடலோர தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், டெல்டாலேருந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் வரைக்கும் வந்து பரவலாக நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். பல இடங்களில் கனமழையும் சில இடங்களில் மிக கனமழையும் நம்ம எதிர்பார்க்கலாம். குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தெற்கு வங்கக்கடலில் இருக்கக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்கள் நகர்ந்து, வடமேற்காக நகர்ந்து வட தமிழகம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெற்காந்திர பகுதி நோக்கி வரும்போது மழையின் தாக்கம் சற்று அதிகரிக்கக்கூடும். இப்ப சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை அளவு எப்படி இருக்கும்? பெரும்பாலான பகுதிகளில் மழைநீர் தேங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? அதாவது பார்த்தீங்கன்னா வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் நாளை காலை முதலே வந்து ஓரளவுக்கு மழை அதிகமாக இருக்கக்கூடும். 16ஆம் தேதி மாலை வரை நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். இது வந்து இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையின் முதல் மழைங்கிறதுனால கடந்த ஆண்டு வந்து மிக்ஜாம் புயல் போது இருந்த அளவுக்கு வந்து தண்ணி தேங்கக்கூடிய சூழல் இருக்காது. இருந்தாலும் நம்ம கடந்த சில ஆண்டுகளாகவே பார்த்துட்டு இருக்கோம், பல முறை ஒரு சில மணி நேரங்களில் அதீத மழை நிகழ்வுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கும்போது சில மணி நேரம் வந்து தண்ணி தேங்கக்கூடிய சூழல் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சென்னையை பொறுத்தவரையும் வந்து சென்னைக்கும் மழைக்கும் வந்து ஒரு பொருத்தமான ஒரு சூழ்நிலை தான். எப்பொழுதுமே ஒவ்வொரு மழைக்காலங்களிலுமே வந்து சென்னை தத்தளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. பல்வேறு பகுதிகளில் வந்து மழைநீர் வடிகால் பணி வந்து முடிவடையாம இருக்கு. ஒரு பொதுமக்களா உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? அதாவது பார்த்தீங்கன்னா வந்து சென்னை வந்து ஒரு சமவெளி பிரதேசம். இது வந்து கடலுக்கு பக்கத்தில் இருக்கும். நமக்கு பெய்கிற மழை மட்டும் இல்லாமல் நமக்கு மேற்புறம் பெய்யக்கூடிய மழை தண்ணீரும் கடைசியில் வந்து நமக்கு தான் வரணும். ஸோ இது வந்து எப்படின்னா வந்து சில சமயங்களில் வந்து நம்மளோட தப்பும் இருக்குது. நம்ம வந்து குப்பைகளை வந்து கழிவுநீர் இது குப்பைகளை வந்து ஸ்டம் வாட்டர் ட்ரெயினில் போடுறோம். அந்த மாதிரி இருக்கிறப்ப சமயத்தில் நமக்கு வந்து தண்ணி வடியாமல் வந்து நமக்கே வந்து அது எஃபெக்ட் ஆகுது. இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் தான். அதாவது எப்படின்னா என்ன சொல்லுவேன்னா, இந்த பேரிடர் மேலாண்மைங்கிறது வந்து இன்னைக்கு பண்ணிட்டோம் இன்னியோட வேலை முடிஞ்சிச்சுன்னு கிடையாது. இது தொடர்ந்து நடந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு ஒரு மழைக்காலமும் நமக்கு ஒரு பாடத்தை கொடுக்கும், ஒரு படிப்பினை கொடுக்கும். அந்த பாடம் படிப்பினை கற்றுக்கிட்டு அதை வந்து அடுத்த முறை திரும்பவும் அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுங்கிறது வந்து அரசு, பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணணும். மழைக்காலம் மக்களுக்கு நல்ல பாடத்தை கற்றுத்தரும் என்றும், வடகிழக்கு பருவமழை அதீத மழை பொழிவை தரும் என்றும் தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பத்மநாமுடன் செய்தியாளர் லாவண்யா ஜீவானந்தம்.